இவ எதுக்காக நான் தனியா தான் சமைக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றா? நேத்து கிச்சன்ல வச்சு நான் ஒரு பிளான் பண்ண மாதிரி இவளும் ஏதாவது பிளான் பண்ணிருக்காளா? எதுக்கு நாம கேர்ஃபுல்லாவே இருப்போம்? அரிசியில கை விடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிட்டா நல்லா இருக்கும். பிளேடு கீடு வச்சிருந்தா? கைக்கு ஒண்ணும் ஆகலையே. இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, நேத்து எனக்கு காயப்பட்ட மாதிரி உங்களுக்கு பற்றக்கூடாதுல்ல, எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருங்கன்னு சொல்லதான் வந்த. சரி சரி. அத்த, அப்புறம் அரிசி எடுக்கிறப்ப மட்டும் இல்ல, எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாவே செய்யுங்க. ஏன்னா எப்போ எது நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இவ ஏதோ பிளான் பண்ணியிருக்கான்னு நல்லாவே தெரியுது, ஆனா என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. நிலா, நேத்து என் விரல பிளேடால கிழிச்சல, இன்னைக்கு நான் உனக்கு கத்தியால கோடு போடுறேன். நிலா வேண்டாம், வேண்டாம், நிலா வேண்டாம். இந்த நிலா என்ன பயந்து பயந்து சாக வச்சுட்டாலே, இதுக்கே அவளை ஏதாவது செய்யணும். கேஸ் லீக் ஆகிற மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாளா? நல்ல வேளை நான் பயந்த மாதிரி எதுவுமே நடக்கல. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, விசில் வந்ததும் இறக்கிட வேண்டியதுதான். தயிர் பச்சடி ரெடி பண்ணணும். ஐயோ, என்ன அத்தை இது? அத்தை, என்னால உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு? ரொம்ப வலிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, மருந்து வச்சா சரியாயிடும். நானும் வயச கடந்து வந்தவதாம்மா. உன் தவிப்பும் வேதனையும் எனக்கு புரியாம இல்ல. இவ்வளவு நாள் பொறுத்தவ இன்னொரு 10 நாள் பொறுத்துக்க தாயி. மயக்கத்துல இருந்தப்போ எனக்கு எதுவுமே தெரியல பாட்டி. நினைவு திரும்பினதும் தான் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. என் குடும்பத்தோட சேர முடியாம, தகவல் கூட சொல்ல முடியாம, நான் அப்படியே இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. உன் நல்ல நேரம் உன்னை பொழைக்க வச்சிருக்கு, உன் கெட்ட நேரம் சிக்னல் கிடைச்சும் உன் புருஷனோட உன்னால பேச முடியல தாயி. கீழே விழுந்தும் உன் உயிருக்கு எதுவும் ஆகல.
அந்த காத்தாயி உன்னை இப்படி போட்டு அலகழிக்கிறா. இதோட முடிவு நல்லதா தான் இருக்கும்னு நம்பும்மா. அவ மேல பாரத்தை போட்டுட்டு அமைதியா இரு. உன் கால் சரியான பிறகு நீ உன் வீட்டுக்கு போகத்தான் போற. இப்ப கூட என் தம்பிக்கு லைன் கிடைச்சிருந்தா உன் வீட்டுக்கு தகவல் சொல்லியிருப்பான். எப்ப வேணாலும் உன் வீட்டு ஆளுங்க வந்து உன்னை பார்க்கலாம். எதுக்கும் நீ கவலைப்படாதம்மா. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். அப்பா, சிக்னல் கிடைச்சதா? கார்த்திக் கிட்ட பேசினீங்களா? நான் உயிரோடு தான் இருக்கேங்கிற விஷயத்த சொல்லிட்டீங்களா? இல்லம்மா, பக்கத்துல இருக்கிற டவர்ல பெரிய பிரச்சனையா. சரியாவறதுக்கு ஒரு வாரம் ஆகுமா? ஒரு வாரமா? அவ்வளவு நாள்ல ஆகாதுப்பா. ஒரே நாள்ல சரி பண்ணிடலாமே. என்னமா இது, சென்னை மாதிரி இடமா இது? நீ சொல்ற மாதிரி உடனே நடக்கிறதுக்கு. இது ஒரு சின்ன கிராமம் தாம்மா. இங்க உள்ளவங்க பிரச்சனைய பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. நிதானமா தான் பாப்பாங்க. அப்படினா ஒரு வாரத்துக்கு சிக்னலே கிடைக்காதா? என்ன கார்த்திக் கிட்ட போன்ல பேச முடியாதா? தம்பி, இனிமே போன போட்டு பேசுறதெல்லாம் சரியா வராது. நீ நேரா சென்னைக்கு போ. என்னக்கா சொல்ற? நிஜமாதான்ப்பா சொல்றேன். என்ன சொன்னாலும் இவ சமாதானம் ஆக மாட்டேங்கிறா. அழுதுகிட்டே இருக்கா. இவ எதையாவது நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. இப்படி அழுது அழுது உடம்ப கெடுத்துப்பா போல இருக்கு. அதனால நீ ஒரு வேலை பண்ணு, நிலா கிட்ட அட்ரஸ் வாங்கிக்க. எதையும் யோசிக்காம உடனே கிளம்பு. நீ சென்னைக்கு போ. அவங்க கிட்ட தகவல் சொல்லி கையோட இவ புருஷனை கூட்டிட்டு வந்துரு. சரிக்கா, அப்படியே பண்ணிடலாம். என்ன தாயி, உனக்கு சந்தோஷமா? நான் பத்து நாளெல்லாம் காத்திருக்க சொல்லல, ஒரே ஒரு நாள் தான். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. முன்ன பின்ன தெரியாத ஒருத்திக்காக யாரும் இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன காப்பாத்தி வைத்தியமும் செஞ்சு எனக்கு அடைக்கலமும் கொடுத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாத்தையும் செய்யறதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். இந்த நன்றி கடனை நான் எப்படி திரும்ப கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. என்ன தாயி, நீ பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்க. இத பார் தம்பி, சென்னைக்கு போனதும் உன் பேர அறிவுக்கு போன் பண்ணி அவன் கிட்ட பேசு. முடிஞ்சா அவனையும் கூட்டிட்டு போ. சரிக்கா. சரியா? இத பார் தாயி, உன் விலாசத்தை சொல்லுமா? அக்கா, அக்கா. என்னடா அக்கா அக்கானு? ஃபாஸ்டா போக்கா. அக்கா, ஹலோ, எதுக்கு பைக்க குறுக்க கொண்டு வந்து நிறுத்துற? நீ எதுக்கு வண்டியை வளைச்சு வளைச்சு ஓட்டுற? பைக்னா சந்து முந்துல கட் பண்ணி தான் ஓட்டுவோம். நூல் புடிச்ச மாதிரியே ஓட்டுறதுக்கு இது என்ன ஃப்ளைட்டா? என்னடா சேட்டோ, சூப்பர்க்கா. அம்மா தாயே, ஓ வீட்ல ஓ இஷ்டத்துக்கு நீ எப்படி வேணா ஓட்டிக்க. இது வந்து பப்ளிக் பிளேஸ், வண்டி எப்படி ஓட்டணும்னு ரூல்ஸ்லாம் இருக்கு. யாரா இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓ அப்படிங்களா? ரூல்ஸ் பிரேக் பண்றது தான் என் வழக்கமே. நான் இப்படி தான் ஓட்டுவேன். உனக்கு பயமா இருந்தா இந்த ரோட்ட ஒட்டி மண் ரோடு இருக்கு பாத்தியா, அதுல 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அலங்காம குடுக்காம ஓட்டிட்டு போ. ஓ, அப்படியே பயமா இருந்தா வண்டி எடுத்துக்கிட்டு ரோட்டுக்கே வராத. சின்ன பசங்க ஓட்டுற இந்த பொம்மை பைக்க வச்சுக்கிட்டு ஓட்டுற மாதிரி நீ வீட்லயே வச்சு ஓட்டிக்கோ. வருத்தமா பச்சா? ஹலோ. ஆ சரி.
என்ன சிக்கா? தெரியலடா. பெட்ரோல் இல்லன்னு நினைக்கிறேன். வண்டியில சுத்தமா பெட்ரோல் இல்ல சோட்டோ. இப்ப என்னக்கா பண்றது? பெட்ரோல் பங்க்க்கு போக இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கு. அது வரைக்கும் தள்ளிட்டு தான் போறோம். எப்படிக்கா அவ்வளவு தூரம் தள்ளிட்டு போக முடியும்? கஷ்டம்க்கா. பாட்டில் எடுத்துட்டு போய் யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட் வாங்கி வந்துட்டக்கா. பாட்டிலுக்கு நான் எங்கட போறது? 1 கிலோமீட்டர் தானே. வா. வா. என்ன மேடம், என்னாச்சு? என்னதான் மண் ரோட்ல 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட சொன்னீங்க, இப்பயே நீங்க அதே மண் ரோட்ல வண்டியை தள்ளிட்டு போறீங்க? நான் தள்ளிட்டு போறேன், தூக்கிட்டு போறேன், அத பத்தி உனக்கு என்ன? நீ உன் வேலையை மட்டும் பாரு. என் வேலையை மட்டும் தான் மேடம் பாத்துட்டு இருக்கேன். ரோட்ல யாராவது இப்படி வண்டியை தள்ளிட்டு போனா அப்படியே கடந்து போற ஆள் நான் கிடையாது. என்ன பிரச்சனைனு சொல்லுங்க. உன்கிட்ட சொல்லணும்னு ரெண்டு தீந்து போச்சு. பெட்ரோல் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானேங்க. வண்டி எடுக்கும் போதே பெட்ரோல் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும். நீங்க தான் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்றவங்களாச்சே. ஆமா, ரூல்ஸ் பிரேக் பண்றவங்க எல்லாம் இதெல்லாம் பொறுப்பா பார்க்க மாட்டாங்களா என்ன? பரவாயில்ல, விடுங்க. டெய்லி உங்களை மாதிரி 2-3 பேரு பைக்கை தள்ளிட்டு போறதை நான் பாக்குறேன். சில பேரு ஞாபகம் மருதியில பெட்ரோல் போட மறந்துடுவாங்க, சில பேரு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பெட்ரோல் போடாம விட்டுருவாங்க. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தேவைப்படும் தான் எப்பவுமே பாட்டில பெட்ரோல் வாங்கி வச்சிருவேன். எங்களுக்கு ஒண்ணும் வேணாம், நாங்க பங்க்ல போய் போட்டுக்கிறோம். அக்கா அக்கா, சார் தான் குடுக்கறேன்னு சொல்றாருல, வேணாம்னு சொல்லாதுக்கா, வாங்கிக்கோக்கா. வேணாடா, இதே சாக்க வச்சுக்கிட்டு இந்த ஆளு ஏதாவது சொல்லுவான். வா போலாம், வா. ஹலோ ஹலோ, நீங்க நடப்பீங்க, இந்த சின்ன பையனை ஏங்க நடக்க விடுறீங்க? உங்க ஈகோக்காக இவனை எங்க கஷ்டப்படுத்துறீங்க? சும்மா வீம்பு பிடிக்காம வாங்கிக்கோங்க. அக்கா தயவு செஞ்சு வாங்கிக்கோக்கா, என்னன்னு நடக்க முடியலக்கா, கால் எல்லாம் வலிக்குது. இந்த மாதிரி நேரத்துலதான் நீ என் காலை வாருவ. ஹலோ ஹலோ, ஃபுல்லா ஊதிக்காதீங்க, பாதி வச்சிருங்க, வேற யாருக்காவது கொடுக்கணும். ஏங்க, இது ஒரு சர்வீஸ் மாதிரி தான் நான் செய்றேன், யார்கிட்ட காசுலாம் வாங்க மாட்டேன். நானும் யார்கிட்டயும் ஃப்ரீயா எதுவும் வாங்குறது இல்ல. போலாம் சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அழகா இருக்கல. ஏய், ஒரு சின்ன பையல தூக்காம கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க, வெட்கமா இல்ல உங்களுக்கு? சாரி சட்டு. டேய், ஒரு பொண்ணு கிட்ட ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியல, நீ எல்லாம் ஒரு ரவுடியாடா. நானே நேர்ல போய் அவளை தூக்கிட்டு வரேன் சேட்டு. இந்த ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க சேட்டு. அந்த ஸ்டோரி எல்லாம் என்கிட்ட வேணாம்டா, எனக்கு மதிதான் வேணும். அந்த சைத்தான் கே பச்சா என் பிசினஸ் டோட்டலா காலி பண்ணிட்டாடா. அவளால எனக்கு பல லட்சம் நஷ்டம் ஆயிடுச்சு. எனக்கு பணம் கூட ஒரு மேட்டர் இல்லடா, என் ஜுவல்லரிய வச்சு கூட நான் சம்பாதிச்சிருவேன். என் பேரு புகழ் அந்தஸ்து எல்லாமே போச்சு. என் ரிலேஷன்ஸ் முன்னால எனக்கு அசிங்கம் ஆயிடுச்சா. என் ஒய்ஃபே என்ன மதிக்க மாட்டேங்கிறாடா. அந்த மதிக்கிட்டே இருந்து என் அமௌண்ட நான் வசூல் பண்ணணும், அதுக்கப்புறம் என் கையாலேயே அவளை கொல்லணும்டா.
நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் உனக்கு ரெண்டு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள மதி எனக்கு கிடைச்சாகணும். ஓகே சட்டு. சம்ஜே, கடைசியா ஒரு சான்ஸ் கொடுங்க சட்டு. நான் கண்டிப்பா அவளை இழுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன். ஓகே, பாபுவை ஹெல்ப் கூட்டிட்டு போ. நெக்ஸ்ட் டைம் நீ போன் பண்றப்ப மதிய பிடிச்சிட்டேன்னு சொல்லணும். அப்படி இல்லைனா நான் உன்னை கொன்னுடுவேன்டா. சரிங்க சட்டு. எனக்கு ஒரு டவுட்டு. இல்ல, கிச்சன்ல நடந்தது ஆக்சிடென்ட் நான் நினைக்கிறீங்க? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, எனக்கு என்னமோ இது நிலாவுடைய பிளானா இருக்குமோன்னு தோணுது. எதை வச்சு அப்படி சொல்ற? இல்ல, அந்த பையனை நீங்க தள்ளி விட்ட கோவம் நிலாவுக்கு இன்னும் குறையல மேடம். நீங்க மன்னிப்பு கேட்டும் கூட அவன் மனசே மாறலையே. போதாத குறைக்கு நீங்க அவ விரல வேற கிழிச்சு விட்டீங்க. இவ்வளவு நாள் குக்கர்ல ஸ்வேதா சமைச்சிருக்கா, சுஜாதா சமைச்சிருக்காங்க, ஏன் எங்க அக்கா கூட தான் சமைச்சிருக்கா. அப்பெல்லாம் நல்லா வேலை செஞ்ச குக்கரு இப்ப நீங்க சமைக்கும் போது எப்படி மேடம் வெடிக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க மேடம். மாமா, வானிலா நல்ல போக போட்டீங்களா மாமா? என்னமா நீ என்ன கேக்குறேன்னு புரியல. இல்ல, கொசு தொல்லைக்காக போக போடுறேன்னு சொன்னீங்களே, போட்டீங்களான்னு கேட்டேன். அப்படியா சொன்ன? வழக்கமா அது சாயங்காலம் தானே போடுவேன். சாயங்காலம் போட்டுறேன் நீலா. சில கொசுங்க பகல்லயே ரொம்ப தொல்லை பண்ணுது மாமா. இப்பவே புகையை போட்டு ஓடி போயிடும், இல்லனா அடிச்சு சாகடிக்கிற மாதிரி ஆயிடும். சரி சரி நிலா, புகை போட்டுருவோம். அத்தை, உங்களை பார்க்க வந்துட்டு நான் எதையோ பேசிட்டு இருக்கேன் பாருங்க. உங்களுக்கு இப்ப எப்படி இருக்க அத்தை? ரொம்ப எரிச்சலா இருக்கா? என்ன நிலா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? பாவம், சூடா கையில சாதம் பட்டா அவங்களுக்கு எரியாமையா இருக்கும். இல்ல அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நானே வேதனையில இருக்கேன் மாமா. நீங்க வேற என்ன வெறுப்பேத்தாதீங்க. உள்ள தீ காயத்துக்கு போடுற ஆயின்மெண்ட் இருக்கோ, போய் எடுத்துட்டு வாங்க. சரி. என்னால வந்த காயத்துக்கு நானே மருந்து போடுறேன். எப்பவுமே பளிங்க கல்லு மாதிரி பளிச்சுன்னு இருப்பீங்க. உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்ச பாக்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. எனக்கு ஒரே அழுகழுகையா வருது. இதுக்கெல்லாம் நான் தானே காரணம், நான் மட்டும்தான் காரணம். என்ன நிலா, நீ தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி பேசுற? அதான உண்மை மாமா. சமைச்சு கொடுங்கன்னு நான் தானே அத்திய கிச்சனுக்கு அனுப்பி வச்சேன். அவங்க அங்க போனதுனால தானே இப்படி ஆயிடுச்சு. இல்லைன்னா அத்தையோட அழகான கை இப்படி ஆயிருக்காது. இல்ல, ஏய், என் ராமாவை எனக்கே போட்டு காட்டுறியா? கிச்சன்ல வச்சு நீ எனக்கு பதிலடி கொடுத்துட்டல, இதுக்கு வட்டிய முதலமா சேர்த்து அனுபவிப்படி. என்னத்த அப்படி பாக்குறீங்க? நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க கோவம் தீர நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. நீங்க சூடு வச்சா கூட நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். என்ன பேச்சு அதெல்லாம்? நானும் நீலாம்பரியும் நடிப்புன்னு வந்துட்டா நவரசத்தையே காட்டுவோம். இவ எங்களுக்கு மேல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாள மாமா. நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு நடிப்பு மாதிரி தோணுது இல்ல? அப்படியே சொல்றா? மாமியார அடிச்சவ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவாளான்னு சந்தேகமா இருக்குல்ல. இந்த வேதனை அழுக எல்லாமே உண்மை மாமா, சத்தியம். அத்தை,
நீங்க அப்ப சொன்னதுதான் நான் இப்பவும் சொல்றேன். உங்களை பழிக்கு பழி வாங்கணும்னு நான் இதை செய்யவே இல்லை. நிலா பரவாயில்ல, நீயும் நானும் ரொம்ப க்ளோஸா இருந்துட்டோம்ல, அதான் திருஷ்டி பட்ட மாதிரி இப்படி ஆயிடுச்சு. நானும் இதுதான் சொல்ல வந்தேன். முதல்ல உங்க ரெண்டு பேருக்கும் சுத்தி போடணும். யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல இப்படி எல்லாம் நடக்குது. ஆனா என்னமோ நடந்திருக்கு. இனிமே இப்படி எல்லாம் நடக்காம அந்த சாமி தான் நம்மள காப்பாத்தணும். மாமா அந்த மருந்து கொடுங்க. மருந்து போட்டதன சீக்கிரம் சரியாகும். அப்படிதான் வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஐயோ என்ன வெறித்தனமான பாசம். டே நாராயணா, நீ நிஜமாவா சொல்ற? மாமியார் மருமகளும் அப்படி அடிச்சுக்கிறாங்களா? ஆமாக்கா, ரெண்டு பேரும் முன்ன மாதிரி எலியும் புனியுமா மாறிட்டாங்கன்னு தோணுது. நீலாவை சமைச்சு தர சொல்லி நீலாம்பரி அவ வேறல காயப்படுத்தினா, நீலாம்பரிய சமைச்சு தர சொல்லி நிலா அவ கையில மார்க்க போட்டா. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, ஆனா நீ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத. நிலா கிட்ட அடி வாங்கினது நீலாம்பருக்கு பெரிய அவமானம். அது உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டேதான் இருக்கும். அத நீதான் தூண்டி விட்டு தூண்டி விட்டு எரிமலையா மாத்தணும். அந்த வேலையை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன்ல. நிலா ஏற்கனவே யார் மாட்டுவா யார் போட்டு போகணும் துடிச்சிட்டு இருக்கா. அவளை நம்ம டிஸ்டர்பே பண்ண வேணாம். நீலாம்பரிய மட்டும் கொம்பு செவி விட்டா போதும், ரெண்டு பேரும் மாறி மாறி முட்டிப்பாங்க. நல்லா முட்டிக்கிட்டுண்டா, ரெண்டுல ஒண்ணு செத்தா கூட நமக்கு நல்லதுதான். மீதி இருக்கிறத நாம முடிச்சிடலாம், மத்ததுங்கெல்லாம் சொத்தைங்க. அடிச்சு தூக்கி போட்டுட்டு நம்ம கையில எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம்.